எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாம் பிரஸ் மீட்ல மீட் பண்ணி. முருகனுக்கு அப்புறம் இப்பதான் உங்க மீட் பண்ணிட்டு இருக்கேன். அவே ஷூட்டிங் ஃபினிஷ் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. நான் மேலே ஏறி வர முதுங்கி நில்லு. இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஃபினிஷ் ஆச்சு. இப்போ மூன்றாம் பார்வை. ஸோ நான் ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்கும்போது நாகபூஷணம் சார் அங்கே வந்து ஸ்டோரி நரேட் பண்ணாரு. நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். எனக்கு இது ஒரு புது ஸ்டோரி அண்ட் புது ரோல். ஏன்னா நான் ஒரு காப் ரோல் ப்ளே பண்ண போகிறேன். காப்னா விஜய் சாந்தி மேடம் மாதிரி, கிரண் பேடி மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு த்ரில்லிங் கூட இருக்குது இந்த மூவியில். காப்னா காப்போட ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவரோட லைஃப் லவ் லைஃப் எப்படி இருக்கும், அவரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இது. நாகபூஷணம் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விடீடா ஃபோட்டோஷூட், அந்த ஃபோட்டோஷூட்டில் அவருக்கு என்ன வேணும், எப்படி வேணும், இப்படியே வேணும். ஸோ அப்படி கிளாரிட்டியாக இருக்கார் அவர். ஸோ லுக்கிங் ஃபார் டு ஒர்க் வித் ஹெம். அண்ட் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு, வெரி குட் டெக்னீஷியன்ஸ். அண்ட் ஸோ ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ். உங்கள் எல்லா பிளெஸிங்ஸ் எனக்கு என்ன ஹோல் டீமுக்கும் வேணும். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங்.